ஹாய் நேர்களே, இது உங்கள் கபிகிருஷ் சேனல். இன்னைக்கு கபிகிருஷ் சேனல்ல வந்து நம்ம பார்க்க போறது ஸ்நாக்ஸ் ஐட்டம். அதாவது ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வந்து பிள்ளைங்கள் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே ஏதாவது வேணும்னு கேட்பாங்க. நம்ம டக்குன்னு வீட்டுல இருக்க பொருட்களை வச்சு செஞ்சு கொடுத்துடலாம். இன்னைக்கு வந்து நம்ம டீ கரை ஸ்டைல்ல வெங்காய போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க அந்த செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெங்காயம், இதை நான் அஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்படி சின்ன சின்னதா அரிஞ்சு வச்சிருக்கேன். அப்புறமா மிளகாய்த்தூள், இது காரத்துக்கு ஏற்ப ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பில் தழை, உப்பு டேஸ்ட்க்கு ஏற்ப. இது வந்து பஜ்ஜி மாவு நான் வச்சிருக்கிறேன். கடலை மாவு சேர்த்து, இந்த ரெண்டு சேர்த்து செய்யறது எப்படி செய்யறான்னு நம்ம பார்க்க போறோம். இதுலயே உப்பு காரம் இருக்கும். நம்ம இந்த கடலை மாவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து காரம் சேர்க்க போறோம், உப்பு சேர்க்க போறோம். அப்புறம் பொறிப்பதற்கு பொறுத்து எடுக்க எண்ணெய். பஜ்ஜி மாவு நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கிறேன், இல்ல ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். கடலை மாவு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். எண்ணெய் பொறிப்பதற்கு தேவையான அளவு. இப்ப நான் அடுப்ப பத்த வச்சு இதுல எண்ணெய் ஊத்தி காய வச்சிருக்கேன். சிம்ல வச்சிருக்கேன் அடுப்ப. அதுக்குள்ள நம்ம இதுல போண்டாக்கு ரெடி பண்ணிக்கலாம். மாவு பசஞ்சுனா நான் வந்து இதுல பச்சை மிளகாய் யூஸ் பண்ணல. ஏன்னா குட்டி சாப்பிடறவங்க வந்து பச்சை மிளகாய் சாப்பிட மாட்டாங்க, அவங்க வந்து எடுத்து போட்டுருவாங்க. அப்புறம் அந்த போண்டா வந்து சாப்பிட மாட்டாங்க, தூரதான் போடுவாங்க. அதனால பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. பெரியவங்களா சாப்பிடறதா இருந்தா நீங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்ப சின்ன பிள்ளைங்க சாப்பிடறதுனால பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. இந்த ஒரு கப் பச்சை மாவு, அரை கப் கடலை மாவு, ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள், பஜ்ஜி மேலே காரம் இருக்கும், அதனால காரம் பார்த்து சேருங்க. நான் இந்த அளவுக்கு காரம் சேர்க்க போறேன். இப்போ கரெக்டா வரும். இதுல இருந்து கொஞ்சம் இந்த இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுங்க. அதே மாதிரி உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டா போதும். இப்போ வெங்காயம் முதல்ல இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு, பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், கடலை மாவு, பஜ்ஜி போண்டா மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து வெங்காயம், மல்லித்தழை, கருவேப்பில் கீறி போட்டிருக்கேன் நானு. நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க, வாசனையா இருக்கும். முதல்ல இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஏன்னா வெங்காயத்துல தண்ணி இருக்கும், தண்ணி கொடுக்கும். முதல்ல நல்லா ஈவனா பிசைஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாவு வெங்காயம் எல்லாம் போட்டு கலந்து வச்சிருக்கேன். ஒரு பக்கம் நான் எண்ணெய் காய போட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, நல்லா காஞ்சிடும். அதனால சிம்ல வச்சிருக்கேன் நான். அடுப்புல கடாய வச்சு எண்ணெய் ஊத்தி காய போட்டிருக்கேன். காஞ்சிருச்சு, கை வச்சு பாருங்க, அதை வெக்க தெரியும். அது நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பரிசா போடாதீங்க, உள்ள வேகாது. நல்லா காஞ்சிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு காஞ்சா போதும். அடுத்து சிம்லே வைங்க. திருப்பி போட்டாச்சு. இது செய்யறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது. டக்குன்னு விருந்தாளி யாரும் வந்தாங்கன்னா அந்த நேரத்துக்கு நம்ம வெளியே போய் வாங்க முடியாது. டக்குன்னு ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணாம மாவு இருந்தாலே போதும், செஞ்சு கொடுத்துடலாம். பசங்க ஸ்கூல் போயிட்டு வர்றதுக்குள்ள வந்தவொடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு வீட்டுல எதிர்பார்ப்பாங்க.
அங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்குள்ள நம்ம இந்த செஞ்ச் முடிச்சலாம் அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்ச் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இது சாப்பிட்டு அந்தானுக்கு சுறுசுப்போட அங்க வந்து அவங்களோட வர்க்க பாப்பாங்க இது ரெடி ஆயிச்சு இத எடுத்துக்கலாம் மறக்காம நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸா செஞ்சு உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க போண்டா ரெடி ஆயிச்சு நீங்களும் வீட்ல செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க